அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி என்னென்னா, நான் வந்து தொழில் பண்ணலாமா இல்லைனா வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அவருக்கு வயது வந்து 44 வயதாகிறது ஜாதகருக்கு. ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் வந்து தனுர் லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னத்தில் சூரியன் குரு, கடக ராசியில் சனி பகவான், கன்னியா ராசியில் சந்திரன் ராகு, மீனம் ராசியில் சுக்கிரன் கேது, மேஷத்தில் செவ்வாய் புதன். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவருக்கு ரோகிணி 1 பாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரோகிணி 1 அப்படிங்கிறது ஏஎல்பிக்கு 12 பாவத்தில் D9 வந்து போயின்ட்டுருக்கு. இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி தன்னுடைய வேலை வருமானம் பற்றியது. இவருக்கு வந்து 10 அதிபதி சனி வந்து அந்த ஏஎல்பி லக்னத்துக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த ஜாதகர் வந்து இப்போ புதிய பிஸ்னஸ் ஏதாட்டி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஏன்னா 7 இடத்து செவ்வாய் வந்து நண்பர்களுடன் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நண்பர்களுடன் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அவருக்கு லாஸை தான் கொடுக்கும், நல்லதாக இருக்காது, லாபம் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி லக்னாதிபதி இந்த ஜாதகர் என்ன செய்யணும்னா வேலைக்கு தான் போகணும். உள்ளூரில் வேலை பார்க்குறத விட கம்யூனிகேஷன் பேஸில் நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இல்லைனா வெளியூருக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இந்த ஜாதகருக்கு நாங்கள் சொன்னோம். ஏன்னா 2 அதிபதி புத பகவான், வருமானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 12 அமர்ந்திருக்கிறார். 12 அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறார். இப்போ கோச்சார ராகு 12 இடத்தில் அமர்ந்திருப்பதுனால வெளிநாட்டு முயற்சிகள் இந்த ஜாதகருக்கு தற்போது நல்ல பலனை தரும், வருமானமும் நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொன்னோம். அதே மாதிரி கோச்சார சனி மகரத்தில் சனி கும்பத்திற்கு பயிற்சியாகி வரும்போது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை முயற்சி நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.